வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, எல்லாரும் சுகமாக இருக்கின்றீர்களா? உங்கள் வாழ்க்கையில் மங்களம், சௌபாகியம், பொன் பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை நிச்சயமாக வந்து சேர வேண்டும் அப்படின்றது நம்முடைய பிரார்த்தனை. சென்ற வாரத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த வாரமும் இந்த யந்திரங்களை பற்றியான விவரங்கள், ஏன்னா நிறைய பேர் தொலைபேசியில் நம்மளுடைய வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு இந்த யந்திரங்களை பற்றி நிறைய கேள்விகள், வீட்டு வாசல் வரைக்கிறதுக்கு என்ன யந்திரம் இருக்குது, சுதர்சன யந்திரம் எவ்வளோ பெருசு இருக்குது, அதுக்கு வந்து என்ன மாலை போட்டு கொடுப்பீங்க அப்படின்லாம் நிறையா கேட்குறாங்க. வீட்டு வாசலில் வைப்பதற்கு தத்தாத்திரேயர் யந்திரம், இது வந்து வீட்டு வாசல்லையும் வைக்கலாம், உங்களுடைய வாகனங்களில் வைக்கலாம், கார் இல்லையா, இந்த காரு, மோட்டார் சைக்கிள் போன்ற இடங்களில் கூட இதை வைக்கலாம். விபத்துக்கள்லேருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக பிரத்யேகமாக தத்தாத்திரேயர் யந்திரம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கிறது. இது வீடு வாசலில் முன் வாசலில் வைக்கிறதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஓம்ன்ற மாதிரி சுழித்து அப்படியே இது வந்து அறவம் போல், அறம்னா பாம்புங்க, அது மாதிரி சுழித்து இப்படி ஊ போட்டு இருக்கும். இது உள்ள எல்லா வகையான அந்த பீஜாட்சர மந்திரங்களும் அது இருக்கும். இது தத்தாத்திரேய யந்திரம். இப்போ வீடு கிரக பரிசனம் பண்ணுறாங்க யாராவது, ஏதோ நம்ம வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பொம்மைகள் அறகுறையாக ஆடை போட்டிருக்கிற பொம்மை கூட வாங்கி கொடுக்குறோம். அதெல்லாம் விடுங்க, இந்த மாதிரி காலத்துக்கும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பொருள் வாங்கி கொடுங்க. வீடு கிரக பிரவேசம், ஒரு பிறந்தநாள், திருமணம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மாதிரியான பொருள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷம் இல்லைங்க, அடுத்தடுத்த தலைமுறைக்கு இது போய் சேரும். தத்தாத்திரேயர் யந்திரம் இது வீட்டு வாசலில் அல்லது வாகனங்களில் வைக்கிறதுக்கு உண்டான யந்திரம். அடுத்தது வாஸ்து யந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த வாஸ்து யந்திரத்தை பற்றினா அதனான பிரதான விளக்கங்களை நான் சொல்கிறேன். இந்த பூமி பூஜை செய்யக்கூடிய விஷயங்கள், அல்லது வீட்டில் வாஸ்து கோளாறு இருக்குது, வீட்டில் வாஸ்து நிறைய குற்றங்கள் இருக்குங்க அப்படின்னா அந்த இந்த வாஸ்து யந்திரத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம். பூமி பூஜை செய்யக்கூடிய வேலையில் கூட இந்த வாஸ்து யந்திரத்தை பதிப்பாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி இந்த புதையல்னு ஒன்று வைப்பாங்கங்க. அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் அந்த புதையல் எப்படி தான் இருக்கும், அது உள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வீடு கட்டுறோம்னா சில இடங்களில் பிரதான தூண்களுக்கு கீழே வந்து புதையல் வைப்போம். ஏன் தெரியுங்களா அந்த புதையல் வைக்கிறோம்? புதையல் யோகம் இருக்கணும். எத்தனை தலைமுறை இருந்தாலும் அந்த வீடு கையை விட்டு போகாமல், சில பேர் வந்து வங்கியில் கடனை கட்ட முடியாமல் அந்த வீடு கையை விட்டு போயிடும், கடனில் வந்து அந்த வீடு மாட்டிக்கும், அல்லது ஏதாவது இயற்கை சூழலில் அந்த வீடு வந்து விற்க வேண்டிய நிர்பந்த சூழல், இப்படி எல்லாம் நிர்பந்தமான எதிர்மறையான விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கு அந்த புதையல் வைப்போம். எந்த இடத்துல அந்த புதையல் வைக்கிறோமோ அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை, மூன்று தலைமுறையும் கண்டிப்பாக அந்த வீட்டில் வாசம் செய்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு யோகிதை, ஒரு பிராப்தம் கண்டிப்பாக இருக்கணும். அது புதையல். அப்படி புதையல் வைக்கக்கூடிய வேலையில் அந்த புதையல் உள்ளுக்கு வாஸ்து யந்திரம், மணிகள், தங்கம், வெள்ளி, வாஸ்து பகவான், இந்த நெல் போன்ற பொருட்களை அது உள்ளே வைப்போம். நிறைய பொருட்களை, சந்தன கட்டை, கருங்காலியெல்லாம் அது உள்ளே வைக்கப்படுது. அது மாதிரி செய்து ஒரு கலசமாக அது நூலெல்லாம் சுற்றி அதுக்கு விசேஷ பூஜைகள்லாம் செய்து கொடுக்கப்படுது. இன்னும் ஒரு வாரத்தில் நான் அதை பற்றின விளக்கம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடுகளில் வந்து கட்ட, ஏன்னா நம்மலாம் வந்து இப்போ நிறைய விஷயங்களை பார்த்து செய்ய முடியல. அப்படிலாம் பார்த்து செய்த காலங்களில் நம்மலாம் சிறப்பாக இருந்தோம். அப்புறம் சென்ற வாரம் சொன்ன பொழுது நான் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த ஸ்படிகம் சொன்னீங்க நாங்கள் பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்டாங்க. அதை பாருங்க, இதுதான் ஸ்படிகம். பாருங்கள், 10 mmக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்படிகங்கள், இது 12 mm ஸ்படிகங்கள், உலகத்தினுடைய முதல் தரமான ஸ்படிகம். இந்த சுதர்சன யந்திரத்தையும் லட்சுமி குபேர தனாகர்ஷன யந்திரத்திலையும் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தை கண்டிப்பாக திட்டவட்டமாக 100% ஈர்ப்பு செய்யும். ஈர்ப்பு செய்யக்கூடிய வல்லமை இதுக்கு இருக்கிறது. உங்களுக்கு தான் பல தடவை பீஷ்மரோட கதை சொல்லியிருக்கோம் இல்லையா, அம்பு படுக்கையில் அவர் இருந்த பொழுது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னார், திரும்பி சொல்ல யாரால முடியல, அவர் இந்த மாலையை கழுத்திலிருந்து கழட்டி சாஸ்திர வல்லுநர் சகாதேவனுக்கு அணிவித்த பொழுது சகாதேவனால் திரும்பி அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்ல முடிஞ்சு. அப்படின்னா இந்த மந்திரத்தை, நம்ம சொல்கிற மந்திரத்தை ஈர்ப்பு செய்து தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடிய சக்தி, பிரவாகம் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த மாலைக்கு இருக்கிறது. இந்த மாலையோடு உங்களுக்கு இந்த எந்திரங்களை கொடுக்கறதுக்கு நான் இந்த அபூர்வாஸில் இப்போது அண்மையில் நான் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தேன். இது இதுவும் கொடுத்தா மக்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும். இதெல்லாம் தாண்டிங்க இவ்வளோதானா இதை பண்ணியிருக்கணும்ன்றது இது இல்லை.
இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் காட்டுறோம். இன்னும் நூற்றுக்கணக்கான இயந்திரங்கள் இருக்குது. அம்ப கருமாரி அம்மன் இயந்திரம், முனீஸ்வரன் இயந்திரம், மதுரை வீரன் இயந்திரம், இந்த சிறுதெய்வ வழிபாட்டுக்கு உள்ள இயந்திரங்கள், குலதெய்வ வழிபாட்டுக்கு உள்ள இயந்திரங்கள், அப்புறம் சுப்பிரமணிய இயந்திரம், சரவண பவ இயந்திரம், மிருத்துஞ்சய இயந்திரம், திருவம்பல சக்கரம், சிவன் சிவலிங்கம் இருக்கு இல்லையா, நீங்கள் சிவலிங்கம் வாங்குறீங்க, சிவலிங்கத்துக்கு அடிப்பாகத்தில் வைக்கிறது திருவம்பல சக்கரம், ரொம்ப அற்புதமான ஒரு சக்கரம். அது வந்து எல்லா வகையான நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது அந்த திருவம்பல சக்கரம். அடுத்தது பிள்ளையாருக்கு வைக்கக்கூடிய பிள்ளையார் இயந்திரம், அப்புறம் பீடங்களுக்கு வைக்கக்கூடிய இயந்திரங்கள், நீங்கள் விக்கிரகங்கள்லாம் வாங்குறீங்க, அந்த விக்கிரகங்களுக்கு கீழே விஷ்ணு துர்க்கைக்கு அடிப்பாகத்தில் வைக்கக்கூடிய இயந்திரம், கருமாரி அம்மனுக்கு கீழே வைக்கக்கூடிய இயந்திரம், வராகிக்கு கீழே வைக்கக்கூடிய இயந்திரங்கள், இப்படி எல்லா இயந்திரங்களும் அபூர்வாசுலகத்தில் கிடைக்கும். பிரத்யேகமாக செய்து அதுக்கு உண்டான பிராண பிரதிஷ்டெல்லாம் செய்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 2 அடி இருக்குது. இங்கே இருக்கிறது மகா சுதர்ஷன இயந்திரம், 2 அடிக்கு 2 அடிங்க, ஏறக்குறைய 10 கிலோ எடைக்கு மேலே உள்ளது. நல்ல கனமான தகடில் செய்யப்பட்டது. 24 கேரட் தங்கம்லாம் பூசப்பட்டது. இவ்வளோ பெரிய இயந்திரம் அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்துருக்கிறது, லண்டனுக்கு போய் சேர்ந்துருக்கிறது, கனடாவுக்கு போய் சேர்ந்துருக்குது, இப்போ ஆஸ்திரேலியாவில் சில பேர் கேட்டுக்கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் இப்போ எந்த நாடாக இருந்தாலும் அபூர்வாசுரத்தினாலும் அனுப்பி வைக்க முடியும். இந்த இயந்திரங்கள் எவ்வளோ இருக்குமா நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது சுற்றி இருக்கிறதுலாம் அந்த மாதிரி பெரிய இயந்திரங்கள் இருக்குது. வாங்கி பயன்பெற்றவர்கள் இது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. நல்ல பலனை எங்களால் அனுபவிக்க முடிகிறது. கோடீஸ்வர யோகங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், நான் வந்து அடுத்த வேலைக்கு சாப்பிட்றதுக்கு பணமே இல்லாமல் இருந்தேன், ஒரு சின்னதாக வாங்கி வச்சு நான் சும்மா பூஜை பண்ணி பார்த்தேன், துளசியை வச்சு பூஜை பண்ணி பார்த்தேன். இந்த துளசியை வச்சு பூஜை பண்ணது அடுத்தது வந்து எனக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு நான் பரிசு வாங்கி பூஜை பண்ணேன், சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப விலை மதிப்பில்லாத ஒரு பொருட்கள் இதெல்லாம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய வேலையில் அதுக்கு உண்டான ஸ்படிக மாலைகளை அணிவித்து அதுக்கு உண்டான கையேடுகள், இது எப்படிலாம் நீங்கள் பெரிய பூஜைலாம் இல்லைங்க, பெரிய வேள்விலாம் கொண்டாந்து குருமாரெலாம் வச்சு பூஜை பண்ண அப்படிலாம் இல்லை. நம்மக்கிட்ட தான் இந்த இறை சக்தி நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அடிக்கடி நான் சொல்லுவேன், இஃப் யூ ஹவ் டைம் டு ப்ரே த காட் ஹஸ் டைம் டு லிசன். ஆமாம், உங்களுக்கு வழிபாடு நேரம் இருந்தால் அதை கேட்பதற்கு இறைவன் தயாராக இருக்கிறார், அப்படி தான் நம்மளுடைய வாசம். அதனால் நீங்கள் இது மாதிரி இந்த பொருள் பெறணுமா, நீங்கள் வந்து அபூர்வாசன வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம், அல்லது எங்களோட எங்களோட தொலைபேசியங்களில் தொடர்பு கொள்ளலாம். எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் இருக்கிறது, டிக்டாக் இருக்குது, எல்லா எண்களையும் நான் வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். வாஸ்து யந்திரத்துலேருந்து, வாஸ்து புதையல் கலசங்கள்லேருந்து, வாஸ்துக்கு வைக்கக்கூடிய நீங்கள் வாசலில் வைக்கக்கூடிய நவரத்தனங்கள்லேருந்து, அந்த பஞ்சலோகங்கள்லேருந்து எல்லாமே அபூர்வாசன இடத்துல இருக்கும். அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் இது பார்த்தீங்கன்னா விரிவான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். இன்றைய தினத்தில் இந்த யந்திரங்கள்லாம் பற்றி சொல்லியிருக்கோம். மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துதான், இந்த 3-in-1 இயந்திரம், சுதர்ஷன இயந்திரம், லக்ஷ்மி இயந்திரம், லக்ஷ்மி தனாகர்ஷ்ண இயந்திரம், அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மிருத்துஞ்சய இயந்திரம், நோய்கள்லேருந்து பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது. ரொம்ப கடுமையான நோய்களாக இருக்கிறவங்களாம் இந்த யந்திரத்தை வச்சு பூஜை பண்ணலாம். தன்வந்திரி யந்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மிருத்துஞ்சய யந்திரம் அப்படின்னா மரணத்திலிருந்து மனிதனை காப்பாற்றக்கூடியது. திரியம்பக மந்திரத்தை சொல்லி இது பூஜை பண்ணுறது. இதுக்கு ரொம்ப விசேஷம் வில்வேலை. இந்த மற்ற யந்திரங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷம் துளசி. சுதர்சனத்துக்கெல்லாம் வந்து துளசி தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. லக்ஷ்மி குபேர தனாகர்ஷன யந்திரத்துக்கு இந்த செந்தாமரை பூ ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது. செந்தாமரை செந்நிறமாக இருக்கக்கூடிய விருட்சி பூ இதெல்லாம் ரொம்ப சிறப்புன்னு சொல்லப்படுது. உங்களுடைய அடுத்த தலைமுறை, அடுத்த சந்ததியினர் எல்லாரும் சிறப்பாக இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சிறப்பாக படிக்கணும், படித்தவர்களாக பட்டம் பெற்றவர்களாக இருக்கணும். வன்முறை பக்கம் செல்லாமல் நாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடு காட்டணும் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். நன்றி.